வணக்கம். நான் ஆயுர்வேத மருத்துவர் கார்த்திகா. உடல் எடையை குறைக்கணும்னு முயற்சி செய்கிறவங்களுக்கு ரொம்ப உதவிகரமான தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடைப்பயிற்சி தான். தினமும் காலையில் 45 நிமிடங்கள்ல இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்ல பிரிஸ்கா நடைப்பயிற்சி மேற்கொண்டால் நிச்சயமா உடல் எடை குறையும். நடைப்பயிற்சி மேற்கொள்ளுவதோடு மட்டும் இல்லாமல் அன்றைக்கு நாள் முழுவதும் நல்ல நிறைய தண்ணீர் குடிச்சிங்க அப்படின்னா நிச்சயமா உடல் எடை குறையும். நடைப்பயிற்சி தானே, சும்மா நடக்கிறது தானே அப்படின்னு மட்டும் நினைக்க கூடாது. நல்ல கைகளை வீசி நல்லா நடைப்பயிற்சி மேற்கொண்டோம் அப்படின்னா நம்ம உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும், சுறுசுறுப்பா இருக்கும், நம்ம உடல்ல செரிமானமும் சரியா இருக்கும். அதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல இருக்கிற தேவைக்கு அதிகமான கொழுப்புகள் வந்து வெளியேற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். நடைப்பயிற்சி மேற்கொள்ளுவதோடு மட்டும் இல்லாமல் அதிகமா தண்ணி குடிக்கணும். அதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல இருக்கிற அதிகப்படியான கொழுப்புகள் வெளியேறுவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நல்ல கைகளை வீசி நடந்து வாக்கிங் பயிற்சி செய்யறது மூலமாகவும் தண்ணீர் நிறைய குடிப்பதன் மூலமாகவும் உடல் எடையை ஆரோக்கியமான வழிகளில் குறைக்கலாம். இப்படி நடைப்பயிற்சியும் மேற்கொண்டு தண்ணியும் அதிகமா குடிச்சிட்டு வர்றதன் மூலம் உடல் எடை ரொம்ப சீக்கிரமா ஆரோக்கியமான வழியில குறையும். வெறும் நடைப்பயிற்சி தானே அப்படின்னு நினைக்க வேணாம். ஏன்னா நடைப்பயிற்சி உடல் எடையை குறைப்பதற்கு நல்ல முறையில் உதவும். நல்ல கைகளை வீசி நடைப்பயிற்சி மேற்கொள்வதன் மூலமாகவும் தண்ணீர் நிறைய குடிப்பதன் மூலமாகவும் உடல் எடையை குறைக்க முடியும்.